முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பூஜிக்கப்பட்ட திருவேலை தாங்கிய ஆடிவேல் சக்திவேல் பவனி இன்று ஆரம்பமானது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினால் வேல் பவனி இரண்டாவது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சக்தியின் ஆடிவேல் சக்திவேல் பவனியை முன்னிட்டு யாழ் தொண்டைமானாறு செல்வச்சாரதி தேவஸ்தானத்தில் விசேட அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து அன்னதான கந்தரின் மூலஸ்தானத்தில் வேல்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து ஆடிவேல் சக்திவேல் பவனிக்காகவே சிறப்புற வடிவமைக்கப்பட்ட அலங்கார தேரில் வேல்பெருமான் எழுந்தருள செய்யப்பட்டார். பாரம்பரிய கலைகளான பொம்மலாட்டம், குதிரையாட்டம், மயிலாட்டம் நிகழ்த்தப்பட வேல்பெருமான் சன்னிதானத்தை வலம் வந்தார். செல்வச்சதிரி முருகனாலயத்தில் ஆரம்பமான வேல் பவனி நெல்லியடி நகரூடாக வதிரி முத்துக்குமார சுவாமி ஆலயத்தை சென்றடைந்தது. கதிர்காம பாத யாத்திரையுடன் தொடர்புடைய முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் வேல்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கதிர்காம யாத்திரிகள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வருகிறந்து இங்கே தங்கி நின்று செல்வதாகவும், அங்கிருந்து வந்து வேலை இங்கே ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் கர்ண பரம்பரை கதைகள் இங்கு இந்த ஆலயத்தை பற்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், இன்று ஒரு அதிசயமாக இந்த கதிர்காம கந்தனுக்கு செல்கின்ற இந்த வேல் பெருமானானது இந்த ஆலயத்துக்கு வருகிறந்து இட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பின்னர் நாகர்கோவில் முருகையா தேவஸ்தானத்திலும் பவனி வாகனத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமாள் பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்தார். ஆறுபட வீட்டுக்கு போன வேல் இங்க வருது என்று தான் ஓடி வந்த நாங்கள். ஆனா இந்த கோயிலுக்கு வருவது நாங்கள் இல்லளவு நினைக்க இல்லை. இது ஒரு பிரபலிக்கம் இல்லாத கோயில். இந்த கோயிலுக்கு வருவது நாங்கள் கனவுகளோட நினைக்க இல்லை. ஆடிவேல் சக்திவேல் பவனி எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தை வந்தடைய உள்ளது. தலைமையக வளாகத்தில் வேல் பெருமான் எழுந்தருள செய்யப்பட உள்ளதுடன் விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் 25ஆம் தேதி வேல் பெருமான் கதிர்காம கந்தன் ஆலயத்தை சென்றடைய உள்ளார். வேல் வேல் ஆடிவேல் வேல் வேல் சக்திவேல்.